ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பென்டோ எபிசோட் நைன் தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அந்த அன்லக்கி போன யூனோ தான் காட்டுறாங்க அவ எழுதுக்கும் போதே நேரமே சரியில்ல அங்க இருக்கிற கடிகாரம் விழுந்து அங்க இருக்கிற பொம்மை அப்படியே உடையுது இத்தனைக்கும் அந்த பெட்டே கொலாப்ஸ் ஆகி விழ ஆரம்பிக்குது அந்த பொம்மை கீழே விழுதா அத அவ பிடிக்க போய் அப்படியே கீழே குதிச்சிடறான் ஆனா அவளுக்கு கீழே விழுந்ததை பத்தி எந்த விதமான கவலையும் இல்ல பரவாயில்லப்பா இன்னைக்கு நல்ல வெதரா இருக்கு இதுக்கப்புறம் அவ ஷாக்கா மீட் பண்றா ஷாக்கா கிட்டே சொல்றா ஏய் உனக்கு தெரியும் நான் வந்து இன்னைக்கு நிறையவே பென்டோ செஞ்சேன் அதுல இருந்து நான் சாட்டோக்கும் கொடுத்தேன் வந்து நிறையவே அதை சாப்பிட்டா அவனுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது அப்பனா சாட்டோ அதை சாப்பிட்டு இருக்கானா ஆமா நான் கொடுத்தேன் நிறையவே அவன் சாப்பிட்டான் சரி ஏதோ ஒண்ணு எனக்கும் டைம் ஆகுது நான் போறேன் அப்படின்னு அவ போக ஆரம்பிக்கிறா அங்க ஷாக் அவும் அப்படியே கவலைப்படுறா ஐயையோ சாட்டோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ உயிரோட இருப்பானா அங்க ஈனவும் போகும் போதே அங்க ஷிராவுமே வரலாம் அதை பார்த்து ஷாக்கா அவர் மாதிரி பயந்து போய் உழைஞ்சிக்கிறா அட இவ இங்க என்ன பண்ண இந்த சைடு ஷிராவுமே எதுக்குன்னே தெரியாம பயங்கரமா அடிச்சுட்டு போறா அம்மா எதுக்கு இவ அடிச்சுட்டு போற எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் அங்க ஈனோவோ நிறைய பென்டோஸ் அங்க சாட்டோக்காக உருவாக்கி நடக்கா இந்த சைடு சாட்டோவோ அங்க கேம் எல்லாம் இருக்கும் போதே ஓசிராயும் கேக்குறான் அம்மாவும் உன்னோட முகத்துல என்ன ஆச்சு நான் வந்து உன்கிட்ட எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான விலங்கு என்ன தாக்குச்சுன்னு சொல்லலாம் அப்பன்னா அவன் வந்து தப்பான வார்த்தை எடுக்கலான்னு வருவான் அதுக்குள்ளேயே அவன் இழுத்து விட்டுறான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் அந்த மாதிரிலாம் நடக்கல உன்னோட மைண்டே ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையால நிரம்பி இருக்கு அதுக்குள்ளேயே பின்னாடி டோ திறக்குது யார் அதுன்னு பார்த்தா ஷாக்கா தான் ஏய் ஷாக்கா இன்னும் விஷயம் ஷாக்காவும் அங்க ஓடி வந்து சொல்றா இப்பதைக்கு என்னோட லக்கி சாமனா உனக்கு கொடுக்க ஆனால் இனிமேலோ நான் கொடுக்க மாட்டேன் அப்புறமா எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னா அங்க ஸ்டார்ட்அப்பக்கும் ஒன்னுமே புரியல ஈனோவோ வந்து அங்க நிறையவே பெண்டோஸை வைக்கிறா அட ஷாக்கா சொன்னதை வச்சு பார்த்தா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் இவ எதுக்கு இப்படி பயமுத்துறேன் எனக்கு ஒன்னுமே புரியல இங்கே சாதாரணமான பெண்டோ தானே இருக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு அங்க இருக்க போர்க்க சாப்பிட்டு பாக்குறான் ஆனா ஒரு ஒரு விஷயமும் வித்தியாசமா இருக்கு டேஸ்ட் அங்க இருக்கிற முட்டையை சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி காரமா இருக்கு அங்க இருக்கிற வெஜிடபிள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு ஏதோ அதை ஹனிலேயே முக்கியத்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு விதமா இருக்கா இதனால அவனோட நாக்கே ஒரு மாதிரி குழம்பி போயிடுது நான் இதை ஒண்டி சாப்பிட்டு முடிச்சா அவ்வளவுதான் போல என்னோட நாக்கே குழம்பி போயிடும் இதுக்கு வந்து இதோட டேஸ்ட்ன்னு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதத்துல இருக்கு ஆமா சாட்டோ இது வந்து எப்படி இருக்கு இதுவா இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்பனா ஏன் வெயிட் பண்ற மொத்தமா உள்ள தள்ளு சாட்டோ உன்னோட வேர்வை அது வந்து ஜொலிப்பா செம்மையா இருக்கு சாட்டோ அப்படிதான் வேற லெவலு அங்க சாட்டோக்கும் வேற வழி இல்லாம அப்படி ஆளு சாப்பிட்டு முடிக்கிறான் இந்த சைடு இன்னும் அவங்க ஓடி போகும் போதே அதையும் பார்க்கறா நான் வந்து இதெல்லாம் கண்டுக்க கூடாது ஏன்னா இப்போ எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அங்க ஈனோ அந்த சைடு போனதுக்கு அப்புறம் அங்க பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் சாட்டவ காட்டுறாங்க சாட்டவோ அங்க பயந்து ஓடி இருப்பாள் அந்த மொட்டையை பார்த்து அவனை கண்ணை வச்செல்லாம் தாக்கி பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க இந்த பைத்தியக்காரன் இவன் வந்து உன்னோட ஸ்கூல்ல இருக்கிறவன் தானே ஆமா என்னோட ஸ்கூல்ல இருக்க சாட்டோ தான் அப்போ நீயாவே ஒத்துக்கிற ஏன்னா இவன் பண்ணத நீயே உன்னோட ரெண்டு கண்ணால பார்த்த அதுக்கும் மேல எங்க கிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு இவன் வந்து பப்ளிக்ல இந்த மாதிரி போய் பிசியும் கெடுக்கிறான் அதனால இந்த மேட்ரை இன்னமும்

அதை உி கெடுக்கலான்னு பார்த்தேன் ஆனா இது நமக்கே ரிப்பீட் ஆகும்னு யாருக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம வில குத்து வாங்க கூடாதுன்னு நீயா வாங்கிட்டேன் என்ன பண்றது அதுக்கப்புறம் மீட் பண்ணி அந்த விஷயத்த சொல்றா அதனால எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சுன்னு தெரியுமா அதுக்கு நான் விடமாட்டேன் இந்த சைடு ஓசிராயும் அந்த நாவல ஸ்டார்ட்டை வச்சு எழுதுறா அதுவும் அங்க இங்கு கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் ஆவும் எழுதுறாங்களா பரவாயில்ல இது வந்து பயங்கரமான ஹிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவ லேப்டாப்பத்த வந்து எவ்வளவு போயிருக்கு அதெல்லாம் அப்படியே செக் பண்ணிருக்கா திடீர்னு அங்க யூமே கிட்ட இருந்து மெசேஜ் எடுத்து என்ன விஷயம் ரொம்ப சீக்கிரமா கூட்ட மாதிரி இருக்கு அதுவா சும்மா தான் உனக்கு என்ன ஆச்சு உனக்கு ஃபீவரா என்ன உன்னோட ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி ரெட்டா இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே அங்க காஃபியும் தட்டி விட்டுறா அதை பார்த்தவ கத்த ஆரம்பிக்கிறான் யூமேக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா ஓசிரா என்ன ஆச்சு துணி எடுக்கிறேன்னு பேர்ல அங்க நிறைய இந்த விஷயத்த தட்டி விட அவ மண்டையில தான் எல்லாமே விழுது அதே மாதிரி அந்த லேப்டாப்லயும் பட்டு அந்த லேப்டாப்பும் ஆஃப் ஆயிது ஓஷிராய் என்ன ஆச்சு அங்க ஓசிராய் ரொம்ப சோகமாயிரா ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த நாவல் எழுதிருப்பா அதுவும் ஷெட்டன் ஆயிது ஐயோ சாட்டோ நான் உனக்கு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் எழுதுனேன் இப்ப நீ செத்து போயிட்டியே யுமைக்கும் ஒண்ணுமே புரியலையா இதனால இவ்வளவு நோக்கி வர ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் சில பல நாட்டியான சீன்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் போட்டா நம்ம சேனல் தாங்காது அதே மாதிரி ஓரளவு இந்த அனிமேவை நான் எயிட்டீன் பிளஸ் இல்லாம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆனா இதுல இருக்க ஃபன்னு காமெடி அதெல்லாம் சூப்பரா இருக்கும் சோ என்னால அந்த சீனை போட முடியல அப்படி நீங்க பாக்கணும்னா எபிசோடா போய் செக் பண்ணிக்கோங்க அது உங்களோட ஏஜ் எயிட்டீன் பிளஸ் இருந்தா வேண்டியதான் இல்லன்னா வேணாம் தான் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க சாட்டவும் ஸ்கூலுக்கு வரானா அந்த குண்டு பையன் ஏதோ ஒரு மேகசின் எத்தனை வந்து காட்டுறான் ஏய் சாட்டோ இத வந்து பாரா நான் சாட்டோ அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல ஏய் சாட்டோ நான் இதோட அஞ்சாவது வாட்டி காட்டுறேன் வந்து பாரு நான் நிறைய வாட்டி இதை பச்சிருக்கேன் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏய் சாட்டோ நீ என்னடா சொல்ற இத பாரு இதுல இருக்க டீச்சர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா ஒரு போவாட அடிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ பாரு ஆனா அதெல்லாம் பாக்குற மாதிரி இல்ல அப்படியே தட்டி விடுறனா திடீர்னு அங்க யூமே வரா ஆமா என்னது இது உனக்கு இப்படி வியடான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபிலா இருக்கா இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி அது எந்த இல்ல அந்த குண்டன் அந்த குண்டன ஆளே காணோம் சரி எது ஒண்ணு இந்த புக் இது எதுக்கு ஓசிராயோட ரூம்ல இருக்கு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவ வச்சு நான் என்ன பண்றது அது முக்கியம் இல்ல உள்ள பாரு உள்ள இருக்கிற போட்டோஸ் எல்லாமே உந்துதான் ஊஞ்ச ஒண்டி கட் பண்ணி அங்க பாடி பில்டர்ஸ் மேல போட்டோ ஓட்டி வச்சிருக்கா அது எதுக்கு அது எனக்கு தெரியல

பாக்குறது ரொம்ப பிடிக்கும் போல பரவாயில்ல சாட்டும் நீ நல்லாவே ஸ்கோர் பண்ற இந்த சாட்டோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு அங்க ரெண்டு பொண்ணுங்களும் வர அந்த டைம்லயும் அவன் வேற ஒரு விஷயத்தான் பாக்க ட்ரை பண்றான் பரவாயில்லப்பா வியூவ் நல்லா இருக்கு இவன் இப்படி பாக்குறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு லைக்க போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னமும் மூணு எபிசோட் தான் நம்ம சீக்கிரமாவே பார்த்து முடிக்கலாம் ஸோ இவன் இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா